இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்மையில் பம்பாயில் என்னோடய உறவினர் மகளுக்கு கல்யாணம். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் பயணங்கிறதுனால நான் ட்ரெயினில் போனேன். ட்ரெயினில் ரயில்வே கேன்டீனில் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த கேன்டீனில் வந்து ஒரு தமிழர் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பார்க்க சற்று வயதானவர் போல் இருந்தாலும் என்ன வேலை சொன்னாலும் சரி முகம் சொல்லிக்காமல் டக்கு டக்குன்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இன்முகத்தோடு வேகமாக செஞ்சிட்டே வந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பம்பாய் அடையிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் இருந்தது. அப்போது நான் அவரை வந்து பாராட்டி ஒரு 1000 ரூபாய் எடுத்து அவருக்கு கொடுத்தேன். கொடுத்துட்டு இந்த வயதிலும் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக வேலை செய்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நீங்கள் நினைப்பது போல் நான் வயதானவன் இல்லை, எனக்கு 25 வயசு தான் ஆகுது. போதை மற்றும் தீய பழக்க வழக்கங்களால் என் உடல்நிலையில் வந்து தளர்வு ஏற்பட்டு முதியவர் மாதிரி என்னோடய தோற்றம் உருமாறி விட்டது. ஆனால் நான் ரொம்ப யங் தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. மது, கஞ்சா, போதை மாத்திரை போன்ற போதை ஊசி, இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களில் இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ ஈடுபட்டுட்டு வராங்க. அப்படி ஈடுபட்டுட்டு வர்றவங்க வந்து தங்களோட இளமையை தொலைச்சிடுறாங்க. நம்ம நாட்டோட வருங்கால தூண்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்களெல்லாம் சொன்ன இந்த இளைய சமுதாயம் இந்த போதை கலாச்சார தாக்குதலால் தங்களுடைய விலைமதிக்க முடியாத இளமையை பறிகொடுத்துட்டு இப்படி நிற்கிதே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த பதிவை படிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இளைஞியும் தயவு செய்து இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தங்களோட இளமையை தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறத தான் நான் வலியுறுத்தி சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா, பாய் பாய்.